முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கழுகுகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற கழுகுகளுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அதே காட்டில் கிடச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அந்த காட்டில் அந்த சின்ன சின்ன தவளைகள், புழுக்கள், பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே அங்கேயே கிடச்சதுனால எல்லா கழுகுகளுமே ரொம்ப நிறைவாக சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. இப்போது நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் முடிஞ்சிட்டு அடுத்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மழைக்காலம் முடிஞ்சதுனால அந்த சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள்லாம் கிடைக்காம நிறைய கழுகுகள் வந்து பட்டினி கிடைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற அந்த கழுகுகளோட குழு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு உணவு தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க முடிவு பண்ண மாதிரியே எல்லா கழுகுகளும் சேர்ந்து பறந்து ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல உணவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு தீவு தெரியுது. அந்த தீவு பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது. சரி, இந்த தீவில் போய் பார்க்கலாம், நம்மளுக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கழுகுகளுமே அங்கே போகுதுங்க. அந்த தீவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடல் உயிரினங்கள்லாம் வாழுதுங்க. சின்ன சின்ன நண்டுகள் இருக்குது, சின்ன சின்ன தவளைகள் இருக்குது. இந்த கழுகுகளுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்கே கிடைக்குது. உடனே எல்லா கழுகுகளுமே அங்கேயே வந்து தங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அந்த கழுகுகளுக்கு தேவையான சாப்பாடு அங்கேயே கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கழுகுகளை வேட்டையாடுறதுக்கான இதர உயிரினங்கள்லாம் அங்கே இல்லவே இல்லை. வேறு எந்த ஒரு உயிரினமே அங்கே வாழலை. அதனால் இந்த கழுகுகளுக்கு வந்து எந்த ஒரு உயிர் பயமே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. ஒரு சில மாதங்களை வந்து ஒரு சில வருடங்களாகவே மாறிடுச்சு. இப்போ என்னென்னா அங்கே அந்த கழுகுகளோட கூட்டத்தில் ஒரு வயதான கழுகு ஒன்று இருந்துச்சு. அந்த கழுகுக்கு லேசாக ஒரு பயம் வந்துருச்சு. என்னென்னா இப்போ அங்கே இருக்கிற கழுகுகள் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துக்கிட்டு வருதுங்க. அதாவது சாப்பாட்டுக்கு வந்து எங்கேயும் வெளியில் போக தேவையில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கழுகுகள் வந்து பறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சும்மா அப்படி வெளியில் நடந்து வந்தாவே அந்த கழுகுகளுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கிது. அதனால் என்னென்னா எல்லா கழுகுகளுமே பறக்கிறத கூட விட்டுருச்சிங்க. அப்படியே நடந்து போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதனால் அந்த வயதான கழுகுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம கழுகுகள் வந்து நாளடைவில் பறக்கிறதவே மறந்துடுவாங்களே. இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டகாலத்தை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, அதுக்கான ஸ்கில்ஸுமே அவங்க வளர்த்துக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான கழுகு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல்லாம் வந்து இந்த கழுகுகள் வந்து வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த வேட்டையாடுறதுனால அந்த கழுகுகளோட நகங்கள் ஆகட்டும், அதோட அழகு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியுமே ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. இதனால் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாமே எளிதில் கிடைக்கிறதுனால அவங்க வந்து வேட்டையாடுறதில்ல. அதனால் அவங்க வேட்டையாட வேண்டிய அந்த ஸ்கில்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்டேருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த வயதான கழுகு ஒரு நாள் வந்து எல்லா கழுகுகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. இந்த மீட்டிங்கில் இந்த கழுகு வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே பாருங்கப்பா, நாம் வந்து ரொம்ப நாளாக இங்கேயே தங்கிட்டோம். இந்த தீவு வந்து நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது. ஆனால் என்னென்னா நம்ம மறுபடியும் நம்ம பழைய இடத்துக்கே போகலாம், நம்ம அந்த காட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான கழுகு சொல்லுது. அதுக்கு அந்த இளம் கழுகுகளெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறீங்க, எதனால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்புகிறாங்க. உடனே இந்த வயதான கழுகு வந்து, இங்கே பாருங்கப்பா, நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதனால் என்ன ஆகுது, நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நாளடைவில் நம்ம பறக்கிறதவே மறந்துடுவோம். நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஸ்கில்ஸு, அப்புறம் அடுத்து ஏதோ கஷ்டம் வந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு மறந்து போயிடும். இதனால் நம்ம அடுத்து நம்மளுடைய காட்டுக்கே போயிட்டோம்னா நம்ம எப்பவுமே பழையபடியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான கழுகு சொல்லுது. ஆனால் அந்த கழுகோட இந்த வார்த்தைகளுக்கு அங்கே யாருமே செவி சாய்க்கலை. அந்த இளம் கழுகுகள்லாம் இந்த வயதான கழுகு சொல்கிறது யாருமே மதிக்கலை. ஐயா, நீங்கள் வேணால் போங்க, நாங்கள் வந்து இங்கேயே இருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து எங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கிது, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாமே கிடைக்கிது. அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் மறுபடியும் பழைய இடத்துக்கு போய் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கழுகுகளும் சொல்லிடுதுங்க. சரி, இந்த வயதான கழுகுமே சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுது. இப்படியே ஒரு சில மாதங்கள் கழிஞ்சு போகுது. இப்போது அந்த வயதான கழுகு, சரி நம்மளுடைய நண்பர்களை மறுபடியும் பார்க்கலாமேனு சொல்லிட்டு அந்த ஒரு சில மாதங்கள் கழித்து வந்து பார்க்குது. வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கழுகு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னென்னா அங்கே நிறையா கழுகுகள்லாம் செத்து கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கழுகுகள் வந்து அடிபட்டு நடக்க முடியாமல் அங்கங்கே விழுந்து கிடக்குதுங்க. என்னாச்சு என்னாச்சு, என்னுடைய இனத்துக்கே ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து போலியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான கழுகு போயிட்டு எல்லாரையும் எழுப்பி பார்க்குது. ஆனால் யாருமே எந்திரிக்கலை. அதில் ஒரு சில கழுகுகள் மட்டும் உயிரோடு இருக்குதுங்க. அந்த உயிரோடு இருக்கிற கழுகுக்கிட்ட அந்த வயதான கழுகு போய் கேட்குது, என்னங்க என்னாச்சு, நீங்கள் நான் போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
அதுக்கு அந்த அடிப்பட்ட கழுகு சொல்லுது, ஐயா நாங்கள் வந்து அப்போவே நீங்கள் சொல்கிறத கேட்டிருந்துருக்கணும், நாங்களும் உங்கள் கூட வந்திருக்கணும், நாங்கள் வந்து இங்கே லைஃப் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இங்கேயே இருந்துட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு சில நாட்களில் இந்த தீவுக்கு ஒரு கப்பல் ஒன்று வந்துச்சு. அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, சிங்கம் புலி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான மிருகங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து இந்த தீவில் விட்டாங்க. அது எதுக்குன்னா, அந்த தீவு வந்து எந்த ஒரு மிருகங்களும் இல்லாமல் இருக்குது, இந்த தீவுமே ஒரு மிருகங்கள்லாம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு காடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மிருகங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க. மொதல் ஒரு சில நாட்கள் வந்து அந்த மிருகங்கள்லாம் எங்களை எதுவுமே பண்ணலை, ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சுங்க. ஆனால் எப்போது எங்களால் பறக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கால் நகங்கள்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, எங்களை அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சோ, அதிலிருந்து எங்களை தேடி தேடி எல்லா மிருகங்களும் வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சிங்க. எங்களால் தப்பிக்கவும் முடியல, எங்களால் பறக்கவும் முடியல, இதனால தான் நம்மளுடைய இனத்தில் பல பேர் அங்கே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு சொல்லுது. இப்போது இந்த கழுகு கதையிலேருந்து நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணாமல் இருந்தோம்னா நாளடைவில் என்ன ஆகும்னா நம்ம ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம விட்டு போயிடும். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை எதிர்த்து நம்மளால் போராட முடியாது, நம்ம ஒரேடியாக வீழ்ச்சி நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். இது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அது மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருப்பீங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் அதே வேலையில் ஒரே ரொட்டீனான வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் அந்த வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அந்த சமயத்தில் நீங்கள் வெளியில் போனால் நீங்கள் வேலை தேடுறது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான செயலாக மாறிடும். அதனால் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தாலுமே நீங்கள் தினம் தினம் உங்களை மெருகேற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை நீங்கள் சமாளிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக விடுபடவும் முடியும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கும்போதுமே நீங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும், ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்க மாட்டீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.